வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஜேகே சேனல்ல இருந்து மோஜ் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பாய். ஏதோ உங்க லாங்குவேஜ் மேல அவ்வளவு பற்று இருந்தா ஏன்டா ஹிந்தியில டப்பிங் பண்ணி போறீங்கன்னு கேட்டியாங்க. அப்புறம் என்ன நாக்கள் கேசரி பூச்சி கேசரின்னு தமிழ்ல ஆடு போடுறீது அப்படின்னு யாராச்சும் கேட்டா என்ன பாய் பண்ணுவ? அதாவது பாய் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி கம்பேக் கொடுக்கறது, என்ன ரிப்ளை பண்ணணும் தெரியாம இருந்தாங்க. இந்தா இந்த ரிப்ளை வச்சுக்கோ, இதை வச்சு சண்டை செய். எதுக்கு ஆட தமிழ்ல டப்பிங் பண்ணி போடுற? அவன் கேட்கறதே லாஜிக் இல்லாம இருக்கு. நம்ம சொல்றது அதுக்கு அவனுக்கு எத்தப்பற சொல்லணும்ல, அவன் பொருள் எடுத்து அவனே போடணும். நாக்கின் சுவை கேசரியா? சோ அந்த கம்பேக்க வச்சுக்க, சண்டை போடுப்போ. வரண்டா, நான் வராமலையா? நீங்க போங்க, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். இவனாச்சும் ஒருத்தன் வருவான், இன்னும் ஃபயர் ஏத்தி விடுறது. அதுக்காண்டி வெயிட்டிங். இவனாச்சும் வருவான் எரியற எண்ணெயில தீய ஊத்துறதுக்கு. அவர் வந்ததும் நானும் வருகிறேன். நானும் அவன் பயப்படுற மாதிரி அங்கிட்டு ஓடுவேன். அவன் எடுத்தவன அடிப்பேன் பாரு, ஒரே அடி. பாய் பார்த்துருந்துக்க, நாக்கில் கேசரி. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோஜ் ட்ரோல் Part-6 நினைக்கிறேன். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சேன் மோஜ் ட்ரோல் போட்டு. சரி, இன்னைக்கு போவோம். ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் ஒன் போமா? பெண்கள் கவர்ச்சியான பாகங்களில் அந்த வார்த்தைகள் இடம்பெற கூடாது. அப்ப கில்மீன் வேறதா கில் பண்ணிடுவீங்களா? ஒரு பையன் ஷர்ட் இல்லாம போக முடியும், உங்களால போக முடியுமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம அவர் பேர் என்ன? அஜய் தேவன். இவனே யாருக்கு தெரியாது? ஏண்டா உனையவே யாரும் தெரியாது, நீ வேற ஹிந்தி வந்து கற்றுக்க சொல்ற. அவர் சொல்லுவாருல்ல, ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இல்லைன்னா ஏன்டா இங்கே வந்து உங்கள் படத்தை டப்பிங் பண்ணுறீங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. இதே கேள்வி, சட்டை இல்லாமல் நம்மளோட நடந்து போகிறனால என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது? இதுதான் உண்மையான வேமன் மொமெண்ட். எல்லாத்துக்கும் அஜய் தேவதான் தான் ஞாபகம் போமா? என்ன சோத்துக்கு இட்டு அடிக்கிறா? சோறு மேல போடுவோம், அதை நம்ம சாப்பிடுவோம், செத்துருவோம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை படம் பீஸ்ட் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு தோணும்ல இவ்வளோ நல்லா போதே, ஸோ நம்ம டீம் எல்லாம் ஏதாவது ஒரு ஊருக்கு கூட்டு போகலாம் அப்படின்னா தோணும்ல? தோணாத, நான் போய்க்கிறேன் தனியா, நீங்க போங்க தனியா. நடந்துட்டு அவரே எலெக்ஷன் பாத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ப்ரோ, கலெக்ஷன் 200 கோடி ப்ரோ. அதாவது ஒரு அணில் வந்து தன்னுடைய படத்துக்கு மட்டும் வந்து கணக்கு பார்க்க மாட்டான், அந்த படத்துக்கு எவ்வளவு வருது முன்னாடியே கணக்கு எடுத்து வச்சுட்டு இதுக்கு அதுக்கும் இறங்குச்சாங்க. ஆனா இந்த படமே வந்து சக்சஸ் ஆகுதுன்னா பரிதாபமா இருக்கு எனக்கு. ஓகே, எனிவேஸ், பீஸ்ட் 2 காத்திருப்போம் கைஸ். சூப்பர். சோ கண்டிப்பா வந்து ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படிங்கிறது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒன் போமா? தேங்காய் உடைக்கிறது தானே, உள்ள வச்சுன்னு உடச்சி உனக்கு வெளியே தள்ளுறான் பழைய தேங்காவை.
என்ன பாய் உங்க ஊர்ல தேங்காய் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க? தேங்காய் கடை தேனப்பா, முழு தேங்காய் போட்ட உடனே பாதி தேங்காய் போட்டது எவ்வளவு பெரிய தேங்காய் கையில வச்சு ஈஸியஸ்ட் பிசினஸ். இது உண்மையிலே ஊழல் இல்லையா? ஈஸியஸ்ட் பிசினஸ் ஐடியா எல்லாம் பண்றாங்களே, எனக்கு வயிறு எரியுதுரா. நாங்க அப்படியே டெலிபோர்ட்டாக பண்ண ஹிந்தி கத்துக்கிறேன், போகடா நான் போறேன்டா. ஊர் விட்டுதா கரெக்ட், நீதான்டா கரெக்ட், நீதான் கரெக்ட். போறீங்களோ அந்த அளவுக்கு பிசினஸ் எல்லாமே வளரும் கண்டிப்பா. இதை என்ன சொல்றது, வெளிநாட்டுல இருந்து கூட வருவான், ஏன்னா உங்களை இங்க உங்களுடைய அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அது என்ன சொல்றேனே தெரியல. அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறது வெளிநாட்டிலேருந்து எல்லா கம்பெனியும் வந்து இறக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மூடநம்பிக்கை நீங்கள் ஏற்றிட்டு போயினே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளிநாடு எல்லாமே நல்லா வளரும். அவன் எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணி உங்களை இன்னும் எவ்வளோ முட்டாளாக முடியுமோ ஆக்கும். பாய் அப்புறம் வந்து பேசலாம் பாய், மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின்ற மாதிரி தேங்காயை உடைக்கும் நவீன மிஷின். இங்கடா பாய் வந்துருக்கு பாய் காணா, ஒன்று அண்ணன் எடுத்துக்கிட்டேன். அது பாதி கூட இல்லைப்பா, 75 ரூபா 35 பைசா. ஆ சரியா இருக்கடா. Anyways, very nice business idea. Approved. Okay guys, next one for school girl on her first periods. இன்னுமாடா அதை மில்க் பண்ணிட்டு இருக்கீங்க, முடியலடா. நல்ல பீரியட்ஸை நார்மலைஸ் பண்ண சொன்னா குளோரிஃபை பண்றாங்களே. பெண்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, ஆனா இது மட்டும் தான் அவனுக்கு பிரச்சனையா தெரியுதா? என்னடா ஒரே பீரியட்ஸா வருது டேய், மாஜ அழுகாலத்து மாத்திரா நீ முத ப்ரொமோஷன் நிறுத்தி நீ இதை மாத்திரா. எல்லா மீம்லயும் பின்னாடி இதை வேற போடுறாங்க, டவுன்லோட் மாஜ் முத அழுகாலத்து மாத்திரா. ஒரே ரைடர் வீடியோஸ் இல்லாட்டி இந்த டயப்பர் என்னடா. சரி இதுக்கு ஏதாவது சொல்லணும், நம்ம ஜனி த ட்ரீமர் இன் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். ஆமா ஜனி த ட்ரீமர் என்னன்னா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் போமா. சரி வா குடுங்கா குடுங்கா. நம்பரால முடிஞ்ச ஹெல்ப் டிடிஎஃப் அண்ணா ஹியூமன் டிடிஎஃப் இல்ல வேற யாரோ நிதிஷ் ரைடர் 18. அது ஏன் வாங்கினா வந்து அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, சரி வாங்கி போமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. ஸோ வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிங்க அவ்வளோதான், நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிங்க அவ்வளோதான். பசிச்சிருக்கும் வாங்கியிருப்பேன். உலகத்தையே மிகப்பெரிய கெட்டவனா இருந்தாலும் கோப்ரோ மாட்டினவனே எல்லாருமே ரொம்ப ஹியூமானிட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா. இது கூட பரவாயில்ல, உலகத்துல நல்லவங்க மாதிரி ப்ரோ ஹெல்மெட் போடுங்க, ப்ரோ ப்ரோ இதை பண்ணுங்க, ப்ரோ ப்ரோ அதை பண்ணுங்க, ப்ரோ ஹார்ன் அடிச்சுட்டு வாங்க, ப்ரோ இன்னொரு குரூப் இருக்கு அதையெல்லாம் பண்றாங்கன்னு கேட்பாங்க. அதை வீடியோ எடுத்து வெரி பிக் ஃபைட்னு வீடியோ வேற போடுவாங்க. உதவி நீ என்ன லெஃப்ட்ல வந்து ஓவர்டேக் பண்ணி இடிச்சுட்டு அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்க. நான் யாரையும் ஸ்பெசிபிக்கா எல்லாம் சொல்லல, எல்லா ரைடரும் இதை பண்றாங்க, நான் பாத்திருக்கேன். எவனாச்சும் வந்து சிக்கிங்கடா குரோப் வச்சுட்டு என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு ஹியூமானிட்டி பண்றாரு. ₹1000 செத்ததுக்கு ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். எப்பயும் மாஜி வீடியோல வர்ற மாதிரி சட்டென்று வந்தாராம் சமுத்திரகனி மொமெண்ட் இருக்க கூடாது. கடைசி ஒரு கருத்தோட முடிக்கிறேன், மாரல் ஆஃப் தி வீடியோ நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு நிறைய வித்தியாசம். சந்தோஷங்கள் ஆண்டவா நிலையா நிக்காது, நிம்மதி என்றது நிலையா நிம்மதிக்கு எஸ் எஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரஜினி கண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பூமரா மாறிட்டு வரேன். நிறைய பேர் நோட்டீஸ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா ரியல் சமுத்திரகனியா பூமரா மாறிட்டு வரேன். சந்தோஷம் என்றது நினைக்காது, நிம்மதி என்று தான் நினைக்கும். வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஸ்டேட்டஸ் விஷயம் தான்,
நீ மோட்டிவ் வீடியோலாம் போடுற எல்லாம் சரி, அது நீயே பண்ணிக்க முதல்ல, நீ பண்ணி நீ மோட்டிவ் ஆகி நீ பண்ணதை ஸ்டேட்டஸாக போடு. அதை விட்டு சும்மா அவன் சொன்னா இவன் சொன்னா இதை பண்ணு மோட்டிவ் ஆகி இது பண்ணு அது செய் இது செய், முதல்ல நீ செய், அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் பீரியட்ஸ் வச்சு இது ஒன்று கிடச்சாலும் கிடச்சிச்சு, இதை வச்சு எக்கச்சக்க வீடியோ, கொஞ்ச நஞ்ச வீடியோ இல்லை, அதை சாதாரணமாக பாருங்கடா அப்படின்னு சொன்னால் அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிறானுங்க. இவனுங்க போட்டு 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 அது ஒரு நார்மலாக பாருங்கடா அந்த விஷயத்தன்றதுக்கு தான் இது எல்லாமே இப்போ வெளியே வந்தது, பேசினது, சொன்னது. இவனுங்க அதை இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக்க முடியுமோ அந்த மாதிரி ஆக்கின்னுக்கிறாங்க. இது பழசே மேலும் தோணுது. என்ன சொல்றதே தெரியல, இப்படி போனாலும் எக்ஸ்ட்ரீமாக போகிறானுங்க, அப்படி போனாலும் எக்ஸ்ட்ரீமாக போகிறானுங்க. ஒரு மீடியமாக தான் இருந்து தொலைங்களேண்டா, எதையுமே ஒரு என்ன சொல்கிற ஒரு நார்மலாக எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே சகஜமாக பார்க்க ஆரம்பி. அந்த கேர்ள்ஸ் விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா, தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுமோ அதை கம்முன்னு பண்ணு. அதையும் நான் வந்து கண்டென்ட் ஆக்குவேன், வீடியோ ஆக்குவேன், நான் பாரு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுடைய அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம், வேறு ஒன்றுமே பண்ணாத. அப்படி அவங்க எதனா ஒன்று இதுவாய் அவங்க போகிறாங்களா, அவங்க நார்மலாக பாரு, நீ பார்க்குறன்றதுக்கு தான் இவ்வளோ சங்கடமே, நீ அதை பார்த்து இது பண்ணுவேன்றது தான் அந்த பெண்ணுக்கான சங்கடமே வருது. நீ மூடினா அதை எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு இருந்தினாலே அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை, ஃப்ரீயாக இருப்பாங்க. அது சென்டிமெண்ட்டாக வர போட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸாக அந்த இதாக போடுவாங்க, அதுதான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது ரியல் லைஃப்பில் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது, பட் வீடியோ முன்னாடி வந்து அவ்வளோ பண்ணுவாங்க. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.